Jnana Vairagya Bhushana Yatsarikai Shrimat Venkata Natharya Yatsarikai Vimshatyabde Vishruta Nana Vidhavidya Yatsarikai Trimshatvaram Shravita Sharirakam Imam Sabhashya Yatsarikai Swami Yatsarikai Mamalar Manniyamangai Magalndurai Marbinantal Tumalar Shudiyatullarul Marantunayadikil Valvayugakkum Ramanushamunivanmai Pottum Shirani Sindayino Yatsarikai Swami Yatsarikai என்று பலபடியாக ஒவ்வொரு படியிலும் சுவாமிக்கு சுஸ்வாகதம் கூறி எச்சரிகை கூறி கட்டியம் கூறி அடியார்கள் கண்களிலே ஆனந்த பாஷ்பம் பெருக சுவாமி ஸ்ரீ தேசிகனை நாம் அனுபவிக்கின்றோம். வைதிகோத்சவம் இது, விலக்ஷணமான உற்சவம் இது, நம் சிந்தை கவரும் உற்சவம் இது, நம் நெஞ்சத்தை விட்டு அகலார உற்சவம் இது. இனி தேசிகன் புகழ் விளங்கும் அற்புதமான அந்த பாடலையும் நாம் ரசிக்கலாமே. ஜய ஜய நிகமாந்தவர்ய ஜய ஜய கவிவாதி சிம்ஹ ஜய ஜய நிகமாந்தவர்ய ஜய ஜய கவிவாதி சிம்ஹ ஜய ஜய அனந்த குரு ஆத்மஜ ஸ்ரீ வெங்கடேஷ கண்டாவதார ஜய 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 சகலசாஸ்திர விசாரத பாரிஷத ஹிருதய பிரவச்சன பட்டுர பரவைரி நிராசன பிரச்சண்ட சண்ட கிரண வாக் வைபவ பரம பாகவத ஸ்ரீ வைஷ்ணவ ஜன பிரியங்கர பிரணதார்த்திஹன சரண நளின கலித சுதா சுவாத மதுகர சுவாமி ஜய 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 சர்வதந்திர ஸ்வதந்திர ஸ்ரீரங்கநாத பாத சேவக அஹீந்திர புரவாச தாச சத்ய கடாக்ஷ பாஜன ஹயவதன லாலாமிருத ரச ஸ்வாதித ரசிக ஜன பிரமோதகர கவி சார்வபௌம குதிருஷ்டி குகனா குமதி பாஹ்யமத கலுஷித பரபிரம்ம சம்ரக்ஷ தக்ஷ யதி சார்வபௌமா பராவதார சுவாமி ஜெய 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 ஜெய
அருள் தரும் அரணதேசிகனே, எங்கள் தூப்புல் தேவே, ஒரு கவிதார்க்கிக சிம்மமே, வாரியர் வாழ்வருத்தாய், இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேடாய், உருவவென கருளாய் என்னும் உள்ளமுள் தொண்டரையே. சகல லோகங்களும் வாழ வேண்டும் என்று இயற்கையாக கருணை சுரந்து நிற்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகனே, அருள் தரும் அரண தேசிகனே, தூப்புலில் அவதரித்து அனைவரும் சேவிக்கும்படி நின்ற எங்கள் தெய்வமே, கவிதார்க்கிக சிம்மமே, பிரதிவாதிகளின் வாழ்வை ஒழித்தவரே, அடியேன் இப்பொழுது இரு கையும் கூப்பி செய்யும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து அடியேனுக்கு ஒரு வரம் தந்திட வேண்டும் ஐயா. அதாவது தேவரீர் திருவடிகளையே தஞ்சமாக பற்றிய மகானுபாவர்களிடத்தில் அடியேனுடைய மனம் என்றுமே ஈடுபட்டு இருக்க வேண்டும். சுவாமின்னு தேசிக சார்வபௌமரே, எங்களுக்கு எனக்கு இந்த வரத்தை தேவரில் தந்திட வேண்டும் என்று ஒவ்வொரு தேசிக பக்தரும் உள்ளம் உருகி இங்கே சுவாமியினிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். தொண்டருகக்கும் துணையடி வாழி, நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி, வாழி நின் யாக்கியா முத்திரக்கை வந்திருநாமம் வாழி, மணிமட முப்பொருளூல் கொண்ட சீர்தூப்புல் குலமணியே வாழி நின் வடிவே என்று தேசிக சார்வபௌமனுக்கு வாழி 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 என்று தங்கள் கண்ணச்சில் பட்ட திருஷ்டி தோஷம் மாறாமைக்காக அவருக்கு வாழி பாடுகிறார்கள், பல்லாண்டு பாடுகிறார்கள். ஒவ்வொரு படியிலும் எச்சரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு, ஒவ்வொரு படியிலும் உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு, திருஷ்டி கழித்து ஆரத்தி வடித்து தேசிகன் எழுந்தருகின்றார். இது நம் நெஞ்சை விட்டு நீங்காத காட்சியாக என்றுமே இனிக்கட்டும். இங்கே கடைசி படியில் சுவாமி எழுந்தருளினுடனே அதி வேகமாக அதி துறையாக சிம்மகதியில் தேவநாதன் மங்களாசாசனத்திற்கு எழுந்தருகின்றார். தேவநாதனிடத்தில்தான் தேசிகனுக்கு எத்தனை பக்தி. ஏ தேவநாதா, உனக்கு அடியனான ஜீவாத்மா தன்னை அவ்விதம் அறியாமல் சுதந்திரனாக நினைத்தால் அவன் உன் பொருளை கவர்ந்த திருடனாகின்றான். அடியேன், என்னை பற்றி இதுவரையிலும் உனக்கு அடியவன் என்னும் உண்மையை அறியாமல் சுதந்திரன் என்னும் தவறான எண்ணம் கொண்டிருந்தேன். அதனால்தான் பிரபு நான் திருடனாகவே இருந்து ஆத்மாவை அபகரிப்பதிலேயே மிகவும் பிரீத்தியுடன் நின்றேன். இப்பொழுது உன் திருவருளாலே நல்லறிவு பெற்றேன். இந்த ஜீவன் உனக்கு அடியன் என்றும் உனது பொருள் என்றும் வேறொருவரால் காக்கப்படுவதற்கு அவன் ஒருபொழுதும் உரியவன் அல்லன் என்றும் உணர்ந்தேன். உன்னிடமிருந்து திருடிய பொருளாகிய ஜீவனை இப்பொழுது உன்னிடமே சமர்ப்பித்து விட்டேன். இந்த ஜீவனான என்னை நீ ஏற்றுக்கொண்டு உன் திருவடியின் கீழ் அடைக்கலப் பொருளாக கொண்டருட வேண்டும் அப்பா. உனது திருவடி சிலம்பை ஒருவன் திருடிவிட்டு பிறகு அச்சிலம்பு வேறொருவருக்கும் பொருந்தாது என்றும் உன் திருவடிக்கே ஏற்றது என்றும் நல்லறிவு பெற்று உன்னிடமே கொண்டு வந்து சமர்ப்பித்தால் நீ அதை ஏற்றுக்கொண்டு உன் திருவடிகளில் அணிந்து கொள்ள மாட்டாயா? அதுபோன்று அடியேனின் ஆத்மாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவநாயக பஞ்சாசத்தில் உள்ளம் உருகி பிரார்த்திக்கின்றாரே, அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காகத்தான் தற்பொழுது தேவநாதனின் மங்களாசாசனத்திற்கு தேசிகோத்தமனின் துறையான புறப்பாடு. ஆன் வெகு வேகமான புறப்பாடு இது. சுவாமி தேசிகனுக்காக
அனுசந்திக்கப்பட்ட ஸ்லோகமா? இல்லையே, ஒரு நாள் தேசிகன் அடியரான நாம் என்றாவது ஒரு நாள் உத்தமமான புரட்டாசி திருவோண திருநாளில் சுவாமி தேசிகனையும் அவனுடைய ஆராதனை மூர்த்தியான தேவநாதனையும் ஒரு சேர சேவிப்போம். அப்படி சேவிக்கும் சமயத்தில் நம் உள்ளத்தில் இந்த ஸ்லோகம் நிழலாடும். உடனேயே ஆச்சாரினை முன்னிட்டு கொண்டு ஆத்மாவை பகவத் சரணாரவிந்தங்களில் சமர்ப்பித்து விடுவோம் என்பதற்காகத்தான் சுவாமினாரை சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்லோகம் இது. ஆத்மாபஹார ரசிகேன மயைவ தத்தம் அன்யைரதார்ய மதுனா விபுதைகநாத ஸ்வீகிருத்ய தாரயிதுமர்ஹசி மாம் தொதீயம் சோரோபநீத நிஜனூபுரவத் ஸ்வபாதே என்று அந்த ஸ்லோகத்தை நாம் அனுசந்தானம் செய்து சுவாமி தேசிகனை முன்னிட்டு தேவநாதனை சேவிக்க பேராவல் கொண்டு தேசிகனின் பணியாத்திரை செய்கின்றோம். மஞ்சுளாபு சோலை சூழ் அயில் தெய்வன் மன் சேர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சொலல்பர் சிந்தை கொண்டு தூதனாய் தேருமூர்து தேஷு எந்த செல்வ தெய்வனாயக்கம் வெஞ்சொல்லாளர் கால தூதர் வீஷு பாஷம் எம்பெருமான் சன்னிதானத்திற்குள்ளே பிரதட்சிணம் செய்து வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே சுவாமி ஸ்ரீ தேசிகன் இந்த பிரதட்சத்திற்கு எழுந்துள்ளவராக பெரியோர்கள் கூறுகிறார்கள். உள்ளே எழுந்தள்ளி அவன் சன்னிதானத்திற்கு நேரே சுவாமி தேசிகன் சேவை சாதிக்க அங்கே தேவநாதனின் அனுகிரக விசேஷம் திரு பரியட்டம் மாலை தீர்த்தம் ஷட்டாரி அருளப்பாடுடன் தேசிகனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. நாமும் இந்த மகோத்சவத்தை சேவித்த மனநிறைவுடன் விடைபெறுகின்றோம். சரண் சம்பிரதாய அனுஷ்டான ரக்ஷணா அபிமான்.
a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayatil Nammai Adithu Chelvathu Saran. Sanatana Dharmathirkku Saran. Sharanagathi Margathirkku Oru Vazhikattu. Thidila Nallor Thiralaga Thirandu Varungal. Sampradaya Kaingariyathil Ungalai Sangamithu Kollungal.